விரைவுச் செய்திகள். வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் இரண்டு கரைகளிலும் தடுப்புச் சுவர் கட்டப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 24 மணி நேரமும் குடிநீர் தங்குதடையின்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 400 பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் பணியினை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை 10,829 பயனாளிகளுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை 43,316 விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். 3,60,00,000 ரூபாய் மதிப்பில் கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், மக்கள் நலத்திட்டங்களால் தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை தாங்களே விலை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்ததாகவும், அதைத்தான் தற்போது புதிய வேளாண் சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் நன்மைகளை கூறாமல் எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை திசை திருப்பி வருவதாகவும் அவர் கூறினார். நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்களின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனடி கடன் வழங்கும் செயலிகள் மூலம் நடைபெற்ற முறைகேடு வழக்கில் சீனாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குற்றத்தில் பெங்களூரைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், அவர்களிடமிருந்து 22 லேப்டாப்புகள், 27 கைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், மேலும் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்த 2 கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தக்ஷன் பாரத் பகுதியின் புதிய கமாண்டிங் அதிகாரியாக லெப்டினன்ட் ஜெனரல் ஏ அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். சிறப்பாக பணியாற்றியதற்காக யுத் சேனா பதக்கம், சேனா பதக்கம், விசிஷ்ட சேவா பதக்கம் ஆகியவற்றை பெற்றுள்ள இவர் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார். 1982 ஜனவரி மாதம் அவர் தேசிய பாதுகாப்பு பயிற்சி அகாடமியில் சேர்ந்து இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். 35 ஆண்டுகால பணியில் அவர் இராணுவத்தின் பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு தடுப்பூசி மையங்களில் 30 நிமிடம் கண்காணிப்பு மிகவும் அவசியம் என்று உலக சுகாதார நிறுவன கண்காணிப்பு அலுவலர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி ஒத்திகையை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தடுப்பூசி போடும்போது ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ளவே இந்த தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுவதாக தெரிவித்தார். புகைப்படத்துடன் சுய விவரங்களை அரசின் புதிய செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளவர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.